ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிகமான் டீம் த வே டு டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி விஓக்கான டெய்லி மேக்ஸ் கிளாஸ் 6வது பார்ட். ஸோ இந்த வீடியோவில் ரேஷியோன் விகிதம் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து டே ஃபைவ்க்கான வீடியோவில் ஹோம் ஒர்க் சம்மா ரெண்டு கொடுத்து வந்தோம், ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஸோ ஏஎஸ் டு பி சியோட ரேஷியோ கேட்டிருக்கேன். ஸோ 5:9 ஓகேங்களா? ஸோ 15:10 ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 10:15:27 ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ் டு டிக்கான ரேஷியோ கேட்டிருக்கேன். ஸோ ஏஎஸ் டு பிஎஸ் டு சிஎஸ் டு டி கண்டுபிடிச்சா தான் ஏஎஸ் டு டிக்கான ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ இதை ரிலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு டேர்ம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக ஏவுக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன் இல்லை, ஏவுக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் இல்லை. அப்போது முதல்ல ஏபி சியோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 3:4:C சியோ பிஎஸ் டு சியோட ரேஷியோ என்ன? 5:7. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 20:28, ஸோ 15 கிடைக்கும். இப்போது நமக்கு ஏஎஸ் டு பிஎஸ் டு சிஎஸ் டு டியோட ரேஷியோ வந்து நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 15:20:28, சிஎஸ் டு டியோடது இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா? 8:9 ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு தான் காமனாக இருக்கீங்க. ஸோ 28க்கும் 8க்குமான எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ 56 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 28 × 2 பண்ணதுனால நமக்கு 56 கிடச்சிருக்கு ஓகேங்களா? அப்போது இது எல்லாத்தையுமே 2 மல்டிப்ளை பண்ணுவோம், 40. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 30 ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 56 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 இருக்குது, 8×7 பண்ணதுனால 56 கிடச்சிருக்கு சரிங்களா? அப்போது 9×7 பண்ணோம்னா 63 வரும் ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏபிசிடிக்கான ரேஷியோ. ஸோ இதில் வந்து ஏவுக்கும் டிக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 30:63 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லையா, 10:21 அப்படின்னு கிடைக்கும் ஏஎஸ் டு டியோட ரேஷியோ ஓகேங்களா? ஸோ இதை எப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லை அப்படின்னா, ஸோ ஏ பை டி தட் இஸ் நத்திங் பட் ஏஎஸ் டு டி ரேஷியோ ஓகேங்களா? ஸோ 3/4 × 5/7 × 8/9 ஓகேங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 2 5 × 2 என்ன? 10 × 7 = 21 ஓகேங்களா? ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு 10:21, ஏஎஸ் டு டி இஸ் ஈக்குவல் டு 10:21 இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரேஷியோ அண்ட் விகிதம். ஸோ அதுலேயே ரேஷியோவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டான சம் ஓகேங்களா? அது வந்து டைரெக்டாக வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. இதில் வந்து அதே கேள்வி தான். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ரியல் டைம் ஓட கொஸ்டினோட லிங்க் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த வெயிட்ஸ் ஆஃப் ஜிங்க், காஃபர் அண்ட் அலுமினியம் இன் அண்ட் அலாய் ஆர் இந்த ரேஷியோ 2:3:7. இந்த அலாய் வெயிட்டிங் 48 kg, த டிஃப்ரென்ஸ் இன் வெயிட்ஸ் ஆஃப் ஜிங்க் அண்ட் அலுமினியம் இஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஒரு உலக கலவையில் ஜிங்க்கு காப்பர் அலுமினியம் இந்த மூன்று இருக்கக்கூடிய ஒரு உலக கலவை இருக்குது, அதனுடைய ரேஷியோ ஜிங்க்கு காப்பர் அலுமினியத்தோட ரேஷியோ என்னன்னு விகிதம் பார்த்தீங்கன்னா 2:3:7. ஸோ ஜிங்க்கு காப்பர் அலுமினியம், ஸோ இதனுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? அந்த உலக கலவை, இந்த உலோகம்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த உலோக கலவையோட மொத்த வெயிட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 kg அது கொடுத்துருக்காங்க சரிங்களா? இப்போது ஜிங்க்குக்கும் அலுமினியத்துக்கும் அந்த வெயிட்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த எடை என்னன்னு தெரியும் சரிங்களா? இதனுடைய விகிதங்கள் என்ன இருக்குது? 2:3:7 இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 12 parts இருக்குது சரிங்களா? ஸோ 48/12 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 4, ஒரு பார்ட்டோட வேல்யூ 4. அப்போ ஜிங்க் எத்தனை இருக்குது? 2 parts இருக்குது ஓகேங்களா? ஸோ அப்போது 8 ஓகேங்களா? காப்பர் 3 parts இருக்குது, ஸோ ஒரு பார்ட்டோட வேல்யூ 4 = 12. ஸோ அலுமினியம் 7 parts இருக்குது, ஸோ 7 = 28.
சரிங்களா? இது ஏன் உங்களுக்கு புரியலனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 7x இஸ் ஈக்குவல் டு 48. இந்த இதெல்லாம் சேர்ந்து, இந்த உலோக கலவை எல்லாம் சேர்ந்தது தான் 48 kg. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 10 12, ஸோ 12x இஸ் ஈக்குவல் டு 48, எக்ஸ் அப்படிங்கிறது 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 2x அப்படிங்கிறது ஜிங்கோடது, 3x அப்படிங்கிறது காப்பரோடது, 7x அலுமினியத்தோடது. ஓகேங்களா? அப்போது ஜிங்க் எவ்வளோ இருக்குது, எத்தனை கிலோகிராம் இருக்குது? 8 kg இருக்குது. காப்பர் 12 kg இருக்குது. அலுமினியம் 28 kg இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜிங்க்குக்கும் அலுமினியத்துக்கும் உள்ள வெயிட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஜிங்க் என்ன? 8 kg. அலுமினியம் எவ்வளோ? 28 kg. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, வித்தியாசம் என்ன? 20 kg. ஓகேங்களா? 28லேருந்து 8 போனால் 20 kg வந்து வித்தியாசம். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 20 kg இதுக்கான ஆன்சர். ருபீஸ் 800 வேர் டிவைடட் பிட்வீன் மகேஷ் அண்ட் ஷியாம் இந்த ரேஷியோ 3:5. ஹவு மெனி ருபீஸ் வில் ஷியாம் கெட் மோர் தென் மகேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 800 ரூபா இருக்கு. ஓகேங்களா? இந்த 800 ரூபாயை மகேஷும் ஷியாமும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. எவ்வளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:5 அப்படிங்கிற ரேஷியோவில். சரிங்களா? அப்படி பிரித்தா ஷியாம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மகேஷோட அதிகமாக வாங்கியிருப்பார். ஷியாம் எவ்வளோ வாங்கியிருப்பார்னு க்வெஸ்சன் கேட்கல, மகேஷை விட எவ்வளோ ஜாஸ்தியாக வாங்கியிருக்காருன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. இது வந்து மகேஷோடது, இது வந்து ஷியாமோடது. மொத்தம் எத்தனை பார்ட்டு? 8 பார்ட் இருக்குது. அதாவது 3x ப்ளஸ் இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக சொல்கிறேன். 8x வந்து 800, மொத்தம் 800 இருக்குது. அப்போது எக்ஸ் வந்து 800/8. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து 100. அப்போது மகேஷோடது என்ன? 3x. அப்போது 300 ரூபா அவருக்கு கிடைக்கும். அதே போல் ஷியாமுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5x, 500 ருபீஸ் அவருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஷியாம் எவ்வளோ வாங்குவார்? மோர் தென் மகேஷ். மகேஷை விட ஷியாம் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகேஷ் வந்து 5x, ஷியாம் வந்து 3x இல்லையா? ஸோ அதாவது 500 ரூபா வாங்கியிருக்காரு, இவர் வந்து 300 ரூபா வாங்கியிருக்காரு. ஸோ 500லேருந்து 300 கழிச்சோம்னா 200 ரூபா. சரிங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அவரோட எவ்வளோ ஜாஸ்தியாக வாங்கியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை டைரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆன்சர் டி. ஸோ இவரோடது 3x, மகேஷோடது, ஷியாமோடது 5x இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? 2x. ஓகேங்களா? 8x அப்படிங்கிறது எவ்வளோ? 800. அப்போ 2x அப்படிங்கிறது எவ்வளோ? 200. ஓகேங்களா? 8x கேன்சல் பண்ணோம்னா 100, 2x அப்படிங்கிறது 200. ஸோ ஒரே ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதுலேருந்தே நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,